தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை ஊர் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கி 99 ஆண்டுகள் நடைபெற்று 100 ஆண்டை வரவேற்கும் விதமாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள கோட்டாலம்பக்கத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு அணிவகுப்பு ஊர்வலம் மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தை தொழிலதிபர் சுகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலமானது கோட்டலாம்பாக்கம் மற்றும் புதுப்பேட்டை சாலையின் முக்கிய வீதிகளில் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோட்டலாம்பாக்கத்தில் அமைந்துள்ள திடலில் ஆர்எஸ்எஸ் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சர்வதேச சிறுதானிய தினத்தினையொட்டி தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவினை மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி தொடங்கி வைத்தார். பாரம்பரிய சிறுதானிய உணவு வகைகளான கம்பு, சோளம், ராகி, வரகு, திணை, சாமை உள்ளிட்ட தானிய வகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் விழாவில் ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மற்றும் 50 மேற்பட்ட மாணவிகள் ஒன்று சேர்ந்து சிறுதானியங்களால் தயார் செய்யப்பட்டிருந்த உணவு வகைகள் மண்பானைகளில் வைத்து வழங்கியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி துணை மேயர் மேரி பிரின்சி லதா இவருடைய அலுவலக கார் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த காரை இன்று காலை எடுப்பதற்காக அவரது ஓட்டுநர் சென்றபோது காரினுள் பாம்பு ஒன்று இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் தீயணைப்பு துறையினருக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தீயணைப்பு துறையினர் மாநகராட்சி அலுவலகம் சென்று அந்த காரை எடுத்து சுமார் 1 நேரத்திற்கு மேலாக பாம்பை தேடியும் பாம்பு கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மாப்பிடுகை தொடங்கி கங்கனம்புத்தூர் வழியாக அருவாப்பாடி வரை சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு கணபதி ஆறு பாய்கிறது. இதில் பாண்டூர், உக்கடை, அருண்மொழி தேவன் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து வடியும் மழைநீர் கங்கனம்புத்தூரில் சேர்ந்து அருவாப்பாடி சென்றடைகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 1 பெய்த தொடர் மழையின் காரணமாக அருவாப்பாடி கிராமத்திலிருந்து மழைநீர் வெளியேறாமல் ஆற்றிலேயே தேங்கியது. இதனால் வயலில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றுவதில் விவசாயிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டது. கங்கனம்புத்தூரிலிருந்து அருவாப்பாடி வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆகாய தாமரைகள் படர்ந்துள்ளதால் மழைநீர் தேங்கும் நிலை உள்ளது. இதுகுறித்து விவசாயிகள் கோரிக்கை வைத்ததை அடுத்து பொதுப்பணித்துறையினர் ஆகாய தாமரையை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் ஆகாய தாமரையை அடியோடு அழிக்க வேளாண் விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்பை உருவாக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் கூட்டமைப்பின் சார்பில் நாமக்கல் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளி குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் உரிமைத் தொகை வழங்க வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலிருந்து பொதுமக்கள் சுமார் 500 தூரம் உள்ளே செல்ல வேண்டும். இந்த நிலையில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கைக்குழந்தைகளுடன் வரும் பெண்களுக்காக பேட்டரி கார் இயக்கப்பட்டு வந்தது. தற்போது பேட்டரி கார் பழுதடைந்திருப்பதால் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் சரிசெய்யாமல் கிடப்பில் போட்டுள்ளனர்.
மீண்டும் பேட்டரி காரை இயக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள மாஞ்சோலை, நாளுமுக்கு, காக்காச்சி, கோதையார் போன்ற தேயிலை தோட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் மணிமுத்தாறு அருவியில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் 4வது நாளாக குளிக்க தடை விதித்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா வந்திருந்த பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் இன்று காலை நிலவரப்படி களக்காடு, நாங்குநேரி, திருக்குறுங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பச்சை ஆறு அணையில் 24 அடியும் கொடுமுடி ஆறு அணையில் 13 அடி பாசன நீர் உள்ளது. இந்நிலையில் களக்காடு தலையணையில் குளிக்கவும் திருக்குறுங்குடி நம்பி கோவிலுக்கு பக்தர்கள் செல்லவும் வனத்துறையினர் இன்று தடை விதித்துள்ளனர். மேலும் வடகிழக்கு பருவமழை இப்பகுதியில் தீவிரமடைந்துள்ளதால் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் களக்காடு, பச்சையாறு மற்றும் திருக்குறுங்குடி நம்பி ஆற்றில் அதிக அளவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனைத் தொடர்ந்து களக்காடு புலிகள் காப்பக துணை இயக்குநர் ராமேஸ்வரன் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளம் குறைந்த பின் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே ஓரப்பம் பகுதியில் உள்ள சிவகாமி அம்மாள் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கல்லூரியின் நிறுவனர் குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கல்லூரியின் துணை சேர்மன் தேவிஸ்ரீ, செயலாளர் திருமதி சித்ரா குமரன் மற்றும் கல்வியாளர்கள் பலர் கலந்து கொண்டு வேலைவாய்ப்புகள் குறித்து பேசினார்கள். விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த பட்டமளிப்பு விழாவின் போது காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் நாஞ்சில் ஜேசு, மாவட்ட துணைத் தலைவர் சேகர், சேவாத்தன மாவட்ட தலைவர் தேவராஜ் உள்ளிட்ட கல்லூரி பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.